ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட கஸ்டமர் கேர் சர்வீஸை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் இல்லை என்கொயரி எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறது அப்படின்னாங்கன்ற பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இருந்து சொல்லி தான் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க, அதில் எஸ்பிஐ கஸ்டமர் கேர் நம்பர் டைப் பண்ணுங்க. இந்த நம்பர் வரும், இதுக்கு நீங்கள் கால் பண்ணக்கூடாதுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் காண்டாக்ட் எஸ் அப் சொல்லியிருக்கு, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் டோல் ஃப்ரீ நம்பர் நிறையா கொடுத்துருக்காங்க, நீங்கள் கால் பண்ணி அந்த ப்ராப்ளத்துலாம் சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன என்கொயரி வேணுமோ இல்லை ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மொபைலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி என்ன, நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி கேஸ் புக் பண்ணுற போது இல்லை கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணுறது அது மாதிரி தாங்க. தமிழுக்கு தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக நீங்கள், அடுத்து உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டாம், அப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதாங்க. அடுத்தது கீழே பாருங்கள், கீழே ஒரு நம்பர் இருக்குது, அதாவது ரிப்போர்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்குறாங்க. நீங்கள் மெயில் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், சப்போஸ் எஸ்எம்எஸ் மூலியமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லெட்டர், அதை லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் போட்டு அப்படிங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நாலு வே கொடுத்துக்குறாங்க, நீங்கள் கால் பண்ணி எல்லா டோல் ஃப்ரீ நம்பர் தாங்க நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே இருக்கிற எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாங்க. கால் பண்ணிவிட்டு தமிழ் லாங்குவேஜுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு இல்லை அந்த ரெண்டு அந்த நம்பர் இருக்குது, நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, அடுத்து நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் தமிழ்லேயே உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லிக்கலாம், என்ன ப்ராப்ளம் இல்லை என்ன உங்களுக்கு என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வந்து கால் மூலிமா, எஸ்எம்எஸ் மூலிமா, இமெயில் மூலிமா, லெட்டர் மூலிமா நீங்கள் இப்படி வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நீங்கள் எல்லா மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து எஸ்பிஐயில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. இந்த நம்பரில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்படி டேரெக்டாக கால் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட் நான் கண்டிப்பாக கான்பர்சனில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எஸ்பிஐயில் எப்படி கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணுறது, அதே போல் எப்படி வந்து ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறது இப்படி தனித்தனியாக வீடியோ போட்டு வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வீடியோ போடணும்னு சொல்லி. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புதுசு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.